வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழகங்களில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அடையாள வேலை நிறுத்தமும் கவனீர்ப்பு போராட்டமும் முன்னெடுக்கப்படவுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சினைகளுக்கு உரிய கால அவகாசங்கள் வழங்கப்படும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசும் இதுவரை தீர்வை வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடி தீர்வை வேண்டியும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்றும் கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுப்பது என்றும் தீர்மானப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் தமிழ் கட்சிகளுக்கும் இடையிலான சந்திப்பு நாளைய தினம் வரை பிற்போடப்பட்டுள்ளதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் வடக்கு நாரிமலை ஆதி லிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிவராத்திரி தினத்தன்று எட்டு பேர் கைது செய்யப்பட்டமை உள்ளிட்ட பலவடி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திப்பதற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகள் தீர்மானித்திருந்தனர் தினத்தில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு கோரி இருந்த நிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் அதற்கான நேரம் வழங்கப்பட்டிருக்கவில்லை தினம் இன்றைய காலை ஆரம்பிக்கப்பட இருந்த வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தீர்மானித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் அழைப்பாளர் ரவி கும்புதேசிதனை தெரிவித்துள்ளார் சுகாதார அமைச்சின் எழுத்து மூல கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சபாநாயகர் மஹிந்த அபேவர்தனவுக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை தொடர்பான விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது குறித்த பிரேரணையை இரண்டு நாட்கள் விவாதிப்பதற்கு அண்மையில் இடம்பெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தின் போது தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்றும் நாளையும் அதற்கான விவாதம் நடைபெற உள்ளது அத்துடன் நாளைய தினம் பிற்பகல் நான்கு முப்பதுக்கு சபாநாயகருக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை மீதான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது போலியான பற்றினால் நாடு வங்குரோத்து நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் அரசியல் நோக்கங்களை வைத்து நாம் பேருந்துகளை பகிர்ந்து வரவில்லை நாட்டின் சம்பிரதாய அரசியல் போக்கை கூட நாம் மாற்றி அமைத்துள்ளோம் மேடைகளில் சுவாரஸ்யமான வார்த்தைகளை சொன்னாலும் ரூபாய் டாலர் பற்றாக்குறை தீர்ந்துவிடாது இன்று பல்வேறு வேலை திட்டங்கள் தனது தனிப்பட்ட பணத்திலன்றி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நென்கொடையாளர்களின் நன்கொடையினாலேயே முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை எந்த காரணத்திற்காகவும் பிற்போட முடியாது என தேர்தல்கள் ஆணை குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இவ்விடம் தொடர்பாக மேலும் கருத்து வெளியிட்ட அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் நாட்டில் தற்போது இடைக்கால ஜனாதிபதியின் ஆட்சியே தொடர்வதாகவும் சுட்டிக்காட்டினார் ஜனாதிபதி தேர்தல் இவரிடம் முதலில் நடத்தப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது எனவே முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகுமாறு அமைச்சரவை அமைச்சர்களுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் கொழும்பு ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி தலைமையில் அமைச்சரவை கூடிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியல் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் எனவே அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு මනவும் ජனாතිපதி தெரிவிතුllார். ஐக்கிய தேசிய கட்சியை தலைமைத்துவமாக கொண்டு உருவாக்கப்படுகின்ற தேர்தல் கூட்டணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து வெளியேறிய அனுர பிரியதர்சன யாபா தலைமையிலான குழு இணைவதற்கு தீர்மானித்துள்ளது எதிர்வரும் மே மாதத்தில் இந்த கூட்டணி அறிவிக்கப்பட கூட்டணியின் பெயர் மற்றும் சின்னம் ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்னர் நடைபெற்ற அரசியல் அமைச்சரவை கூட்டத்தில் உத்தேச ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்திய செயல் குழுவை ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க நியமித்திருந்தார் பொது விவகாரங்களுக்கான குழு அல்லது குழுவின் கோப்குழுவின் இருந்து விலக உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சபாநாயகரிடம் தாம் இதற்கான கடிதத்தை கையளித்ததாக குறிப்பிட்டுள்ளார் நிலை ஏற்கட்டளையில் மாற்றங்களை ஏற்படுத்த தீர்மானித்தோம் ஆனால் அரசாங்கம் விரும்பவில்லை இதுவரை சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கைகளில் எந்த முன்னேற்றங்களும் இல்லை குழு பேசும் இடமாக இருந்து வருகின்றதே ஒழிய நடவடிக்கைகள் எடுக்கும் எந்த நடைமுறையும் அதில் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட உள்ள புதிய கூட்டணியின் தலைமைத்துவம் தொடர்பில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது புதிய கூட்டணியின் தலைமைத்துவத்தை பெற விருப்பம் தெரிவித்திருந்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டா நாயக குமார தனது நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளார் கடந்த சில நாட்களாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் புதிய கூட்டணி தொடர்பில் பல கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டமும் அண்மையில் கட்சி தலைமையக இடம் பெற்றதுடன் இந்த நெருக்கடி நிலை குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை வகிப்பதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மெரிகார் தெரிவித்துள்ளார் அனுரகுமார் திசா நாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியை விடவும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி முன்னிலை வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் கொலனாவு பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு முப்பத்து ஒன்பது வீதமான ஆதரவு தேசிய மக்கள் சக்திக்கு இருபது வீதமான ஆதரவும் காணப்படுவதாகவும் இருபத்தி நான்கு வீதமானவர்கள் தீர்மானம் எதனையும் எடுக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் நாடு தற்போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகின்றது இதனால் மக்களின் வாழ்க்கை ஓரளவில் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இந்நிலைமையை தொடர்ந்து அடுத்த மாதம் முதல் பெறுமதி வரியை பதினைந்து சதவீதமாக கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷ ஆணையார தெரிவித்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதியின் தூர நோக்கு செயல்பாட்டினால் நாடு தற்போது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வருகின்றது இதனால் மக்களின் வாழ்க்கை ஓரளவில் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது இந்நிலைமையை தொடர்ந்து அடுத்த மாதம் முதல் பெறுமதி சேர் வரியை பதினைந்து சதவீதமாக கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் மற்றும் அரசியல் கட்சிகளின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை குறைவடைந்துள்ளதாக ஆய்வில் தெரியவந்துள்ளது இலங்கையில் ஜனநாயகம் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பான ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது இதன்படி நாடாளுமன்றம் மீதான மக்களின் நம்பிக்கை இருபத்தி இரண்டு சதவீதமும் அரசியல் கட்சிகள் மீதான நம்பிக்கை பத்தொன்பது சதவீதம் மாத்திரமே காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது குறித்த ஆய்வில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஜனவரி மாதம் ஆரம்பித்து முன்னூற்று பேர் பங்கேற்றனர் இந்த கடுப்பானது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் பத்தொன்பது சதவீதம் குறைவாக காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலவும் வெப்பத்துடனான காலநிலை காரணமாக பாடசாலைகளில் முதலாம் தவணையில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டிகள் உள்ளிட்ட ஏனைய வெளிப்புற போட்டிகளை ஒத்திவைப்பது தொடர்பான அறிவித்தல் கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது பாடசாலைகளின் அதிபர்களுக்கு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் வசந்த பெரேராவின் கையொப்பத்துடன் நேற்று வெளியிடப்பட்டுள்ள குறித்த அறிக்கையில் மாணவர்களின் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள ஜனாதிபதி புட்டின் இருநூறு ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய சாதனை படைத்துள்ளார் இதன்படி ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதி ஸ்டாலினுக்கு பின்னர் இருநூறு ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் மீண்டும் ஜனாதிபதி தேர்தலை ரஷ்யாவின் நீண்ட காலம் பதவியில் இருந்த தலைவராக அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் முதன் முதலில் பதவிக்கு வந்த முன்னாள் புலனாய்வுத்துறை தலைவரான லெப்டினன்ட் கேர்னல் விளாடிமிர் புட்டின் இன்று வரை ஆட்சியில் தொடர்ந்த வண்ணம் உள்ள கூறியுள்ளார் இதனிடையே ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள புட்டின் மூன்றாம் உலக போர் உருவாகும் சூழல் வரும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்